அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் நியூ இயர் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணால் எப்படி வந்து 2021 வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுறேன். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து நாங்கள் கேரளாவில் போயிட்டு தான் நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் கேரளா போய் ரீச் ஆகிறப்போ கேரளாவில் வந்து அதிரப்பள்ளி கிட்ட தான் நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து நைட் ஆயிடுச்சு, நாங்கள் ரீச் ஆகிருக்கு, ஸோ என்னால் பிக்ஸ் எதுவும் எடுக்க முடியல. இது வந்து மார்னிங் வைப்ஸு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ரெசார்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரிவர் போச்சு. டைனிங் ஃபுட் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பர்பான இதாக இருந்துச்சு ரெசார்ட்டு, ரொம்ப சேஃபான ரெசார்ட்டாகவுமே இருந்துச்சு. உங்களுக்கு யாராவது இதோட டீட்டெயில்ஸ் என்ன, நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பரும் அட்ரஸஸும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் மார்னிங் வந்து அந்த இதுலெல்லாம் வந்து ரிவரில் அவ்வளோ நேரம் விளாண்டோம். இது பார்த்துட்டிங்கன்னா, நான் காலையில் கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில் எனக்கு இந்த மாதிரி வந்து கால் வச்சு விளாட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் யாருக்காவது பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து 31st மார்னிங் நான் எடுத்த ஃபஸ்ட்டு பிக், அதாவது 2020 வந்து பை பை சொல்லி அனுப்ப போகிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து மார்னிங் வந்துட்டு கிளம்பி எங்கே வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா, அதர்பள்ளி ஃபால்ஸ் போயிருந்தோம். சரி, ஃபால்ஸ் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இது வந்து ஒரு ஸ்லோமோ வீடியோ தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. நியர்லி ஒரு 8-1 kilometers நியர்லி நடந்து வந்தோம். அப்போ வந்துட்டு நான் ஸ்பீடாக வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா, நான் எடுத்த வீடியோ தான் இது. நாங்கள் வந்து நியூ இயர்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிருந்தோம். அவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் தான், ஃப்ரெண்ட்ஸும் தான், அந்த மாதிரியான எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். நான் ஏன் எல்லாத்தோட ஃபோட்டோவும் போடலன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்கிட்டேயும் நான் வந்து கேட்கல ஆக்சுவலாக நான் போட்டுக்குவான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேட்டுட்டு நான் போடுறேன். நாங்கள் எல்லாருமே யூனிக்காக ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வரவங்க எல்லாருமே எங்கள் பாவா கலர்லேயே ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லாம் அங்கங்கே நிறுத்தி நடக்க நடக்க நிறுத்தி எடுத்து பிக்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஃபால்ஸில் எனக்கு வீடியோ எடுத்திருக்கேன், பட் வந்ததில் எல்லாருமே இருக்கனால நான் அந்த வீடியோஸ் போடல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவங்கக்கிட்ட கேட்டு போடுறேன். இந்த மங்கி வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்ததான் எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, செராய் பீச் போனோம். செராய் போகிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா நியர்லி 2:30 மேலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த டைம் தான் வந்து அங்கே அதிரப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் செராய்க்கு. நாங்கள் ரீச் ஆகிறப்போ ஈவினிங்கே ஆயிடுச்சு, பட் இருந்தாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போகிறப்போ செம்ம மலை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அங்கே அந்த ரெசார்ட்ஸ் எல்லாம் பாருங்களே, பீச் ரெசார்ட்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன் அந்த இடங்களெல்லாம் பாருங்கள். பீச் நாங்கள் ரீச் பண்ணுறப்போ ஈவினிங் 6:00 ஆகிடுச்சு. அங்கே ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப கூட்டம்னால சொல்ல முடியல. நாங்கள் போனோடனே நானும் தம்பியும் தான் போயிட்டு உள்ளே பீச்சில் இறங்கி விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இந்த அலைகளோடு ஓடி பிடிச்சி விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாராவதுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே விளையாண்டு முடிச்சுட்டு இங்கேருந்து வண்டி எடுக்கிறப்போ 7:00. நாங்கள் திருப்பியும் ரெசார்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா நைட் ஒரு 12:00 வந்து நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம். இவங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்கெல்லாம் தான் இவங்க கூட அன்னைக்கு வந்து நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நியூ இயர் மார்னிங் எடுத்த ஃபோட்டோஸு. அவ்வளோ ஹாப்பியாக இன்வைட் பண்ணியிருக்கோம் 2021. இதுதான் நாங்கள் 2021 எடுத்த ஃபஸ்ட்டு பிக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக 2021 இன்வைட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் இன்வைட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் இந்த நியூ இயர் ஹாப்பினஸையும் நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.